எப்போது வரப்போகிறார்? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு புதிய செய்தி ஏதாவது நான் பேசும் அனைத்தும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. யார் மனதையும் எந்த ஒரு தனி நபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்லவே அல்ல, கிடையாது. இல்ல, அதுக்கு மேல உங்களுக்கு புண்படுச்சுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல, அதை சொல்றோம். ஆமா, நிர்வாகம் பொறுப்பல்ல. சரி, தேங்க்யூ சோ மச். மகாபிரபு, நீங்க இங்கேயே வந்துட்டீங்களா? என்னோட எல்லா பிரச்சனையும் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. என்ன சுத்தி நடந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கும் இந்த அப்சரா ரெட்டி திருநங்கை தான் காரணம். நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் திறந்ததும் கோயிலும் இல்லை. விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. என்ன சுத்தி அவ்வளோ கேம் நடந்திருக்கு. ஆக்டர் விஜய், ஆக்டர் சூர்யா, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே என்னோட தரம் தாழ்ந்த மன்னிப்புகளை கேட்டுக்கிறேன். தரம் தாழ்ந்த. Everybody, இண்டஸ்ட்ரியில நான் யாரு என்ன என்ன பேசினாலும், உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில எனக்கு வாய்ப்புகளும் நீங்க குடுக்கலங்கய்யா. இன்டர்நேஷனலி நேஷனலி என்ன அவ்வளவு புகழ்ந்து பேசி எனக்கு அவ்வளவு வாய்ப்புகள் வரும்போது சொந்த நாடான தமிழ்நாட்டுல நல்லா நடிக்கிற திறமை இருந்தோம். என் மார்க்கெட் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் இங்க ப்ரொஃபஸரா இருக்கேன், அந்த மாதிரி ஃபேமிலில இருந்தெல்லாம் வரலங்க. நீங்க என்ன உங்க படத்துல போட்டீங்கன்னா அந்த படம் நல்லா தானே போகும். அந்த படம் நல்லா போனா நல்ல ஷேர், நல்ல மார்க்கெட், நல்ல காசு எல்லாமே தானங்க வரும். நான் ஒன்னே ஒண்ணுதான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கிட்ட கேட்டுக்கிறேன். நான் திறமையான பொண்ணு, நல்ல அழகா இருக்க பொண்ணு. என்னோட மூஞ்சுதான் எல்லா ஹீரோயின்ஸும் யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. முப்பது வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நான் அவளை கெடுத்து விட்டானா? நானு எவ்வளவு ஃபேமஸா இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. ஒரு பாட்டு நான் ரிலீஸ் பண்ணேன், எல்லாருமே ரிலீஸ் பண்ணீங்க, ஆனா உங்க யாருக்குமே அந்த பாட்டு ஹிட்னு ஒத்துக்கவே தோணல. ஐயோ, பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. அதுவும் விஜய், அப்படி நீங்க எனக்கு ரிலேஷன்னா நீங்க தாராளமா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே, ஏன் நீங்க வாய்ப்பு கொடுக்கலன்னு எனக்கு புரியல. வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த அவமானத்தை எப்படி தாங்க முடியும்? என்னாலே தாங்க முடியல. எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. அப்படி நான் மார்க்கெட்லயும் கம்மி கிடையாது, டேலண்ட்லயும் கம்மி கிடையாது, அழகுலயும் கம்மி கிடையாது, எதுவுமே கம்மி கிடையாதுங்கய்யா, எதுவுமே கம்மி கிடையாதுங்கய்யா. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கிரும், எங்களை பார்த்த கமண்ட மயங்கி ஓய்ந்துரும். என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணி இருக்காங்க, என்ன ஓட ஓட விரட்டி இருக்காங்க. உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நரேந்திர மோடி, அமித்ஷா, பெங்களூர் போலீஸ் ஆபீஷியல்ஸ் எல்லாருமே தான். எனக்கு வந்த போன யார் அங்க அட்டன் பண்ணது?
எல்லாருமே அட்டன் பண்ணீங்க, அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? கட்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம். கட்சி ஃபேஷன்லயும் என்ன சென்னைக்குள்ள வர விடல, படத்துலயும் என்ன சென்னைக்குள்ள வர விடல. நான் கேட்கவே மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க. நேஷனலி இன்டர்நேஷனலி தான் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே ஒதுக்குறீங்க. எல்லாருமே உங்களதாயா திரும்பி க்வெஸ்சன் கேட்பாங்க. நான் வந்து என் படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஜெயிக்கும் போது என் உயிரை கொடுத்தாலாச்சும் நான் வந்து அதை பண்ணுவேன். ஒரு என் உடம்பு துடிக்குதுயா, இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். இப்ப கூட உங்க பொண்ணு வந்து என்னோட ஃபேஸ் மேக்கப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரிஜினல் ஃபேஸ் எல்லாருக்குமே தெரியும், இப்ப இருக்க அவங்க ஃபேஸ் எல்லாருக்குமே தெரியும். யார் நீயா? என் பாட்டு ஹிட் ஆகி முடிஞ்சு அதோட சக்சஸ் ஃபேம நான் எடுத்துட்டேங்க. இதான் ஆயிட்டிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அட ஆயிட்டோம், இந்த பிட்டு படம் எடுக்க நீ ஆடி நடக்க. நீ என்னை பார்த்து பொறாமப்படாதீங்க, என்னை பார்த்து கோவப்படாதீங்க, என்னை பார்த்து ஆத்திரமா இருக்காதீங்க. நான் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும், பெரிய லெவல்ல போகணும். இன்னும் இன்டர்நேஷனலி நேஷனலி நம்ம வந்து பெரிய லெவல்ல கோலிவுட எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கோலிவுட்ல சேர்த்துக்கோங்க. குக்கூ குக்கூ ஒப்பனையாரு மயிலுக்கு ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.